ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சீஸ் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கேக்கோட க்ரஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம். ஒரு பவுலில் வந்து ஒரு கப் ஆல்மண்ட் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணுறேன், பட் இந்த பர்டிகுலர் கேக் ரெசிபிக்கு வந்து நம்ம வீட்டில் பண்ண அந்த ஆல்மண்ட் ஃப்ளவர் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த க்ரஸ்ட் வந்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் நல்ல ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும். பட் இட்ஸ் ஓகே, நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அந்த ஆல்மண்ட் ஃப்ளோர் ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த க்ரஸ்ட்டுக்கு வந்து லைட்டு ஸ்வீட் டேஸ்ட் வர்றதுக்காக ஸ்டீவியா எக்ஸ்ட்ராக்ட் நான் சேர்க்குறேன். நார்மல் சீஸ் கேக்கில் நம்ம சுகர் சேர்ப்போம். இது வந்து லோ கார்ப் டயட் ரிலேட்டடாக பண்ணுறதுனால நான் ஸ்டீவியா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இதை சேர்த்து இதை முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கப் ஆல்மண்ட் ஃப்ளோருக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர், அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா உருக்கிட்டு கொஞ்சம் சூடு இல்லாமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த மாவில் நல்லா கலந்துக்குவோம். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண பண்ண இந்த மாவு வந்து அந்த பட்டரோடு நல்லா சேர்ந்து நம்ம புட்டு மாவு பிசைஞ்சால் எப்படி திரி திரியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை வந்து இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அவனை வந்து 375 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை வந்து இந்த மாதிரி சீஸ் கேக் பண்ணுற அந்த பேனில் கீழே வந்து போட்டுட்டு கையால் நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க, நல்லா சமப்படுத்திக்கோங்க. நான்ஸ்டிக் பேனுக்கு யூஸ்வலாக நீங்கள் கீழே வந்து பார்ச்மெண்ட் ஷீட் வைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நமக்கு கடைசியாக கேக் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் பார்ச்மெண்ட் ஷீட்டும் போட்டு பட்டரும் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் இதை பேக் பண்ணோன்னா போதும். இந்த க்ரஸ்ட் வந்து லைட் கோல்டன் கலரில் நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை நான் பேக் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி 15 நிமிஷம். உங்கள் அவனுக்கு வந்து மேபி மாறலாம். ஸோ அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை பேக் பண்ணணுன்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ என்னோடய க்ரஸ்ட் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு சீஸ் கேக் பண்ண ஆரம்பிக்கலாம். சீஸ் கேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் தான். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து க்ரீம் சீஸ் தான். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கப் அப்படின்றது வந்து 16 ounce. நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் க்ரீம் சீஸ் வாங்கும்போதே கூட அதுலேயே மெஷர்மெண்ட்டோடையே தான் வரும், இவ்வளோ பார்ஸ் வந்து இவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு. அப்படி இல்லைனா நீங்கள் அதை ரூம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கப்பில் அதை ஸ்கூப் பண்ணிவிட்டு 2 கப்னு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி 16 ounce அதாவது 2 கப் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன் ரூம் டெம்பரேச்சரில். நீங்கள் அமுத்துனீங்கன்னா இது இப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணிக்குவோம். இது நல்லா பீட் ஆகி நல்லா க்ரீம் மாதிரி இப்படி வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கணும் இல்லையா, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் ஸ்டீவியா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். நான் இந்த க்ரீம் சீஸ் எப்போவுமே மைல்டு ஸ்வீட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் வந்து கம்மியாகவே தான் ஸ்வீட்னர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் இதுக்கு நம்ம முட்டை சேர்க்கணும். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் 2 முட்டை சேர்க்கலாம், பட் எனக்கு ரொம்ப எக்கி டேஸ்ட் வேண்டாம், அந்த கலரும் வந்து சேஞ்ச் ஆகுன்றதுனால நான் 1 முட்டையும் ஃபுல்லாகவும் இன்னும் 1 முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் பாதி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முட்டையும் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த திரித்திரியாக இல்லாமல் இது வந்து நல்லா க்ரீமியாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணோம்னா இந்த ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு 10 நிமிஷம் போதும். இப்போ என்னோடய க்ரீம் சீஸ்க்கு அந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்ரஸ்ட்டு, அது மேலே போட்டுக்குவோம். இந்த க்ரஸ்ட் மேலே நீங்கள் இந்த க்ரீம் சீஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த இது வந்து நல்லா ஆறிருக்கணும், சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷமாவது அதை நீங்கள் ஆற விட்டுட்டு தான் மேலே வந்து க்ரீம் சீஸ் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேலே ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா சமப்படுத்திக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி இப்படி தட்டி விட்டோம்னா கூட அது வந்து மேலே வந்து ஈவன் ஆகிடும். இப்போ மறுபடியும் இதை நம்ம அவனில் வைக்க போகிறோம். இப்போ வந்து 45 மினிட்ஸ்லேருந்து 1 மணி நேரம் வந்து இது வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். இது நம்ம நார்மல் கேக் மாதிரி இது வந்து கெட்டி ஆகாது, ஸ்பாஞ்சி ஆகாது, கொஞ்சம் இருக்க கொடுத்த மாதிரி ஆனால் ஜெல்லி டைப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து மேலேயும் வந்து கலர் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ என்னோட அவனுக்கு வந்து யூஸ்வலாக எக்ஸாக்ட் 45 மினிட்ஸ் போதும். நீங்கள்
45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எனக்கு எக்ஸாக்டாக 45 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் பாருங்கள், சூப்பராக கோல்டன் கலரில் நல்லா வெந்திருக்கு. நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது கெட்டியாக இருக்காது, நீங்கள் இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி அப்படியே ஆடும். ஸோ இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி நடுவில் டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கனாலும் உள்ளே உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து இதை உடனே பேன் விட்டு எடுத்துடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து என்னென்னா, ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. ஓரங்கள் இப்போ எனக்கு கரெக்டாக வெந்திருக்கு. சப்போஸ் ஓரங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த கேக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை வந்து இப்படி ஓரமாக அந்த கத்தியை அந்த பேன் ஓரத்தில் இப்படி விட்டிங்கன்னா, அது ஒட்டி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம இப்படி விளக்கி விட்டுடலாம். ரெண்டாவது விஷயம், இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். சூடு இல்லாமல் நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மூணாவது விஷயம், நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இந்த பேனோட அப்படியே நல்லா கவர் பண்ணிவிட்டு, கீழே மேலேயும் கவர் பண்ணிவிட்டு, குறைஞ்சது 6 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட். இப்போ எனக்கு நைட்டு ஒரு 10-11 மணி இருக்கும். இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன்னா நாளைக்கு காலையில் இதை நம்ம பேன்லேருந்து ரிமூவ் பண்ணி நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது நம்ம நேற்றுக்கு நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சது. இப்போ மார்னிங் பாருங்கள், கேக் சூப்பராக செட் ஆகிருக்கு. அது மேலே அதோட கன்சிஸ்டன்சியெல்லாம் வந்து செம்மையாக குக் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த கேக் வந்து நம்ம பேன்லேருந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே சூப்பர், நமக்கு சைட்லலாம் வந்து ஒட்டாமல் கேக் அழகாக வந்துடுச்சு. இதை இப்போது வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 8-10 பீஸ் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. கேக் யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? அதில் வந்து நமக்கு அன்ஹெல்தி திங்ஸ் எல்லாம் சேர்க்காமல் இதில் ஃபுல்லாகவே நம்ம ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ சந்தோஷமாக ஒரு கில்ட்டி ஃபீல் இல்லாமல் இந்த கேக் நம்ம சாப்பிடலாம். ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா லெஸ் தென் 3 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ தாராளமாக இந்த கேக் வந்து எல்லாருமே சாப்பிடலாம். ஈவன் டயபெட்டீஸ் இருக்கிறவங்க கூட இந்த கேக் நீங்கள் சாப்பிடலாம். நோ கில்ட்டி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.